இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கிருபா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான முட்டை கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முட்டை கிரேவி பண்றதுக்கு ஒரு பேன்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்துங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதுல ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்ல பிரவுன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கலாம். அந்த பிரியாணிக்கெல்லாம் பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருக்கணும். இப்ப நம்ம இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்க, நான் ஒரு பெரிய தக்காளியும் ஒரு சின்ன தக்காளியும் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். தக்காளியையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறம் இது பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா, அதை நல்லா பேஸ்டா அரைச்சி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த கிரேவி செய்யறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்குல நைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை மூணா கீறி வச்சிருக்கேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். கொஞ்சமா கொத்தமல்லி. மசாலா தூள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நார்மலா குழம்புக்கு சேர்ப்போம் இல்லையா, 2 டீஸ்பூன் குழம்பு தூள் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். சோம்பை லைட்டா தட்டி வச்சிருக்கேன், 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், சாரி 2 கிராம்பு, 1 ஏலக்காய். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம். ஃபஸ்ட்டு பேனில் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் பிரியாணி இலை, பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய். இது எல்லாமே நல்லா பொரியட்டும். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி இந்த வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அப்போதான் கிரேவி நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த கிரேவி ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த கிரேவி ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பேஸ்டையும் சேர்த்து இந்த வெங்காயத்தோட நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம்.
நான் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ இதல குழம்பு தூள், மிளகாய் தூள், காஷ்மீர் chili powder இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறோம். பாருங்க மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ தண்ணி ஊத்திடலாம். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி இது நல்லா கலந்து விட்டுறோம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு. இந்த கிரேவில இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திறேன். அப்பதான் கொதிஞ்சு வரது கரெக்டா இருக்கும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் கொதியட்டும். மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க கிரேவி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிஞ்சிருக்கு. இந்த டைம்ல நம்ம சோம்பு தூள் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவில சோம்பு தூள் சேர்த்தீங்கன்னா கிரேவி இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த முட்டை கிரேவி பண்றதுக்கு இன்னைக்கு நான் 3 முட்டை எடுத்துர்க்கேன். இப்போ இந்த கிரேவில இந்த முட்டைய உடைச்சு ஊத்திக்கலாம். மூணு முட்டை உடைச்சு ஊத்திருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு இது அப்படியே மூடி போட்டு மூடிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை எடுத்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாங்க. நான் எதையுமே கிண்டல. அப்படியே 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்பதான் ஓபன் பண்ணி பார்க்கறேன். இப்போ இது கீழாப்புல கிண்டி விட்டுக்கலாம். பாருங்க கீழே எதுவுமே அடி இடி எதுவுமே பிடிக்கல. இப்போ இது சின்ன சின்ன பீஸா போட்டுக்கலாம். சின்ன சின்ன பீஸா போட்டுக்கிறதாலும் போட்டுக்கோங்க, இல்ல அப்படியே எடுத்து சாப்பிடறதாலும் சாப்பிட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட அருமையான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும்.